ரஷ்ய கூட்டமைப்பின் அரசு தலைவராகவும் ரஷ்ய நாட்டின் ஜனாதிபதியாகவும் தற்போது பதவி வகித்து வருகிறார். இவர் கடந்த 1952 அக்டோபர் 7 சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். பள்ளிக்கூடத்தில் 6 பயிலும் வரை படிப்பில் மந்தமாக இருந்த அவர் பின்னர் திடீரென ஞானம் பிறந்தவராய் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி பள்ளிக்கூட வாழ்க்கை முழுவதும் திறமையான மாணவராய் வளம் வந்தார். பின்னர் லெனின்கிராட் மாநில பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் போட்டியில் சேர்ந்தார். பின்னர் அங்கு தன் பட்டப்படிப்பை 1974 முடித்த அவர் மாநில பாதுகாப்பு முகவராக பணியில் சேர்ந்தார். பின்னர் வேலை விடயமாக அவர் பல நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார். தன் நண்பர் மூலம் லியூடிமிலா என்ற பெண்ணுடன் புட்டினுக்கு நட்பு ஏற்பட்ட பின்னர் அது காதலாக மாறியது. அந்த பெண்ணையே 1983 July 28 புட்டின் திருமணம் செய்து கொண்டார். புட்டினுக்கு 2 மகள்கள் உள்ளனர். பின்னர் தான் அவரின் அரசியல் வாழ்க்கை ஆரம்பமானது. 1990 சர்வதேச விவகாரங்கள் பற்றிய மேயர் சொப்சாக்கின் ஆலோசராக புட்டின் நியமிக்கப்பட்டார். பின்னர் பதவி உயர்வு பெற்று வெளியுறவு குழு தலைவராக நியமிக்கப்பட்டார் புட்டின். அதற்கு பின்னர் 1994 March நகர நிர்வாகத்தின் முதல் துணைத் தலைவரான புட்டின் 1995 முதல் 1997 வரை JSC செய்தித்தாள் ஆலோசனை வாரியத்தின் தலைவராக இருந்தார். ரஷ்ய கூட்டமைப்பில் தற்காலிக உறுப்பினரான அவர் 1999 செயலாளராக நிரந்தர உறுப்பினரானார். அதே வருடம் August 9 ரஷ்ய கூட்டமைப்பின் அரசாங்கத்தின் 3 பிரதமர்களில் ஒருவராக ஜனாதிபதி போரிஸ் எல்சின் மூலம் புட்டின் நியமிக்கப்பட்டார். கடும் உழைப்பின் மூலம் கடந்த 2000 புட்டின் முதல் தடவையாக ரஷ்ய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். பின்னர் 2004 நடந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற புட்டின் 2 முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்றார். அதன் பின்னர் 2008 நடந்த தேர்தலில் புட்டின் அபார வெற்றி பெற்று ஜனாதிபதியானார். மக்களிடம் தனக்குள்ள அபார செல்வாக்கு மூலம் 2012 நடைபெற்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று தற்போது ஜனாதிபதியாக தொடர்ந்தும் இருந்து வருகிறார். தன் பதவி காலங்களில் பல தடவைகளில் அவர் சர்ச்சைகளிலும் சிக்க தவறவில்லை. அதாவது புட்டின் தலைமையிலான அரசு முழு சர்வாதிகார போக்கு கொண்டதாக மாறி வருகிறது என பலமுறை விமர்சிக்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணமாக பல சம்பவங்களும் நடந்துள்ளன. ஊழலுக்கு எதிரானவரான பெயர் எடுத்த ரஷ்யாவின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நெம்சாவ் தலைநகர் கிரெம்லினில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் புட்டின் அரசை எதிர்த்து எழுதிய பத்திரிகையாளர் அன்னா பெவிஸ்கியா படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் புட்டினை சர்வாதிகாரி என பெயரெடுக்க செய்தது. இதன் மூலம் ரஷ்ய அரசை யார் எதிர்த்தாலும் அல்லது அரசுக்கு எதிராக யார் பிரச்சனை கிளப்பினாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என புட்டின் சொல்லாமல் சொல்லியுள்ளதாக அறியப்படுகிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பிரபல நாளிதழான பர்பஸ் புட்டினை உலகின் சக்தி வாய்ந்த மனிதராக கடந்த வருடம் தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. லங்காஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.